பிரைஸ் த லார்ட். வணக்கம் யூடியூப் நேர்களே. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறோம். தலைமுடிக்கு தேவையான மலை நெல்லிக்காய் ஹேர் ஆயில். இந்த நெல்லிக்காய் ஹேர் ஆயிலை பார்த்தீங்கன்னா, நல்லா போட்டு இந்த கொட்டையோடு சேர்த்து நச்சு, இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். இதை நல்லா ஒரு எண்ணெயில் போட்டு ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு நெல்லிக்காய் பத்து நெல்லிக்காய் எடுத்துக்கணுங்கிறேன். அதை தேவைக்கு எடுத்துக்கணுங்க. அஞ்சாறாயிரம் எல்லாம் எடுத்துருக்கேன். இதை நல்லா நச்சு எடுத்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடனோன்னே பொன்னிறமாக வந்தவுடனே அந்த நெல்லிக்காய் உள்ளே போட்டு எடுத்துடணும். எடுத்தால் அந்த சாறு கூட வரைக்கும் தலைக்கு தேய்ச்சா தலைமுடி கூலிங்கி முடி நல்லா கருகணும். நல்ல நெல்லிக்காய்க்கு வந்து முடி வளர்ச்சிக்கு உண்டான சத்துக்கள் ரொம்ப இருக்கிறது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணிடுவோம். அப்படி தான் அங்கே போடுறது உங்களுக்கு வரும். தேவையான அளவுக்கு நாட்டு செக்கு செக்குலாட்டின நாட்டு எண்ணெய் செக்குலாட்டின எண்ணெய் எடுத்து இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறி வரும். இப்போ தான் சூடாகுது. என்ன சூடு ஏறின உடனே அந்த நெல்லிக்காய் உள்ளே போட்டு கொஞ்ச நேரத்து இறக்கி அப்படியே வச்சிடணும். இந்த எண்ணெய் சூடாகி வந்து அந்த நெல்லிக்காய் உள்ளே போட்டணும். இதான் மூலிகை இயற்கை நேச்சுரல் கெமிக்கல் இல்லாத ஹேர் ஆயில். வீட்லேயே செய்யலாம். நம்ம லேசாக பொன்னிறமாக சிவந்த உடனே அந்த நெல்லிக்காய் எண்ணெய் எடுத்துடணும். எடுத்துட்டு நெல்லிக்காய் நல்லா நினைச்சுன்னா அதை குழம்புலாம் போட்டு சாப்பிட்னா சாப்பிட்லாம். இல்லை அந்த நெல்லிக்காய் பிழிஞ்சு எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்கலாம் சொல்லுங்கள். அம்மி நீரோட தீய சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் இதை விட விடணும். அந்த எசன்சி பூரா அந்த நெல்லிக்காய்க்க சாறு பூரா உள்ளே இறங்கும். இறங்கினோடனே அது தலைக்கு தேய்க்கணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கொண்டு ஆசையில் விட்டுருவோம். நல்லா பாருங்கள், சிம்மிலே வச்சுருக்கோம். நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் கட் பண்ணி போடுவோம். நல்லா கொஞ்சம் நேரம் ஆகணும். அந்த இது எசன்சி பூரா அது இறங்கும். அந்த எண்ணெய் வந்து இயற்கை நேச்சுரல். முடி சும்மா கரு கருன்னு கருன்னு அடர்த்தியாக கெத்தையாக வளரும். இது ரெகுலராக செய்யணும். ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சால் ரிசல்ட் கிடைக்காது. நம்ம தொடர்ந்து எடுக்கணும் இந்த ஆயில். ஹேர் ஆயில் காலையில் தலையில் குளூர தேய்ச்சி நல்லா ஒரு மணி நேரம் தலையை நல்லா மசாஜ் பண்ணி சுற்றி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சீவக்காய் போட்டு நல்லா போட்டு இல்லைன்னா சாம்பிள் கெமிக்கலில் ரொம்ப ஹெவி கெமிக்கல் இல்லாத சாம்பு வாங்கி போட்டு குளிச்சுடணும்னா சீவக்காய். சீவக்காய் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா சீவக்காய் வாங்கி அதோட வேப்பலை அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி மருதணையில் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி கடையில் வாங்கி வெந்தயம் சீரகம் ஆமாம் இது இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக்கி அந்த பவுடரை தலையை தேய்ச்சி குளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கும். தலைமுடி கருகரோட ரீக்ரோத் ஆகும்.